ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்து நம்ம குழந்தைக்காக நம்ம டைப்பர் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அதில் பெஸ்ட்டான டைப்பர் இது. அண்ட் நான் வந்து 5 டைப்பர் யூஸ் பண்ணி பார்த்தேன் இதுக்காக. ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தே இல்லாத டைப்பர், ரொம்ப வேர்ஸ்டான டைப்பர் எது அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம உண்மையிலுமே டைப்பர் வந்து காஸ்ட்லி தான். ஸோ அப்படி நம்ம வந்து டைப்பர் வாங்கும்போது எந்தெந்த வகையில் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சில விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டைப்பர் வாங்குகிறோம் அப்படின்னாலே குழந்தைக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதை இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நியூபார்ன் அப்படின்னா NB அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நியூபார்ன் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 3.5 to 4 kilo குழந்தை வரைக்கும் அந்த நியூபார்ன் டைப்பர் வந்து ஃபிட் ஆகும். நம்ம வந்து தாராளமாக குழந்தைக்கு போட்டுக்கலாம். உண்மையிலுமே சொல்லப்போனால் நியூபார்னுக்கு வந்துட்டு டைப்பரே தேவை இருக்காது. நம்ம வந்து நாப்பி, கிளாத் நாப்பிஸ் மட்டுமே தான் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அவங்க ஸ்கின்னுக்குமே வந்து அதுதான் ரொம்பவே நல்லது சரிங்களா. ரொம்ப சின்ன குழந்தை, நம்ம வெளியே அவ்வளோக்கா எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து நியூபார்னுக்கு நீங்கள் டைப்பர் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைப்பருக்கு மேலே நீங்கள் வாங்கவே தேவை இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நான் வந்து குழந்தைக்கு வேக்சினேஷனுக்குன்னு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது மட்டுமே தான் நான் வந்து டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா குழந்தை அடிக்கடி பூ போவான் பீ போவான். ஸோ அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே கழட்டி கழட்டி மாட்டுறதுக்கு ரொம்பவுமே இதாக இருக்கும். ஸோ நம்ம கிளாத் நாப்பிஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து ரியூசபிளாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுள், குழந்தைக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நியூபார்னுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கும்போது என்னோடய சஜஷன் வெறுமே 5 டைப்பர் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு 1.5 to 1 kilo வரைக்கும் எடையை கூடிடுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடுத்த தடவை வாங்கிக்கலாம். இப்போ வந்து குழந்தைக்கு டைப்பர் வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்பர் பேக் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்து சின்ன குழந்தை அப்படின்னா வந்துட்டு எஸ் இருக்கும். ஸோ அதில் எஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ வந்து எடை போட்டிருப்பாங்க குழந்தைக்கு எடை 4 kg to 6 kg, 6 to 8 kg அந்த மாதிரி எவ்வளோ எடையுள்ள குழந்தைக்கு இந்த பேக்கில் இருக்க டைப்பர் வந்து ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கவனித்து நீங்கள் வந்து வாங்கலாம். எப்போவுமே உங்கள் குழந்தைக்கு ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொரு பிராண்டோடைய டைப்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரையல் பேக் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ட்ரையல் பேக் வந்து சின்ன சின்ன ஃபார்மசிஸ்லேயே கிடைக்கும். வெறும் ரெண்டு டைப்பர் இருக்கிற சின்ன பேக் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ரெண்டு டைப்பர் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நம்ம குழந்தைக்கு வந்துட்டு ஃபிட் ஆகுதா, குழந்தைக்கு அதனால் எதுவும் அலர்ஜி ரேஷஸ் மாதிரி வருதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதோடய பெரிய பேக் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நான் யூஸ் பண்ணின 5 டைப்பர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பெஸ்ட் எது வேர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு டைப்பர், மோசம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து அது நிச்சயமாக வேர்த்தே இல்லை. நம்ம 5 போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஹக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்தது. நான் அதோடய பிக்சர் நான் காமிக்கிறேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு நைட்டில் வந்து போடுறக்கு அந்த டைப்பர் வந்து யூஸ் பண்ணவே முடியாது உண்மையிலுமே. பிகாஸ் நம்ம வந்து குழந்தை நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டைப்பர் வாங்கி போட்டு விடுவோம். ஆனால் வந்து ஒரு தடவை அவன் வந்துட்டு பீ போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ரொம்பவுமே வெயிட் ஆகிட்டு குழந்தைக்கு அந்த ஒரு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் குழந்தை அடிக்கடி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம நினைப்போம் இன்னும் டைமே ஆகலை, டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். பட் அது குழந்தைய வந்து உறுத்திட்டே இருக்குது. ஸோ அதனால் என் குழந்தை சரியாகவே தூங்க முடியல அந்த டைப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பேபி ஹக் வாங்கி யூஸ் பண்ணதில் அண்ட் அடுத்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டைப்பர் ஹிமாலயாவுடைய ஹிமாலயா பேபி ஃபேன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வெயிட் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நம்ம குழந்தையோடைய கால் பகுதி இருக்கும் இல்லைங்களா, தொடை அந்த சைடில் வந்து அப்படியே ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். அந்த இது நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இவ்வளோதான் டைப்பர். 1 குழந்தைக்கு பாருங்களேன், இவ்வளோதான் சின்ன ஹோல். அது குழந்தைக்கு வந்து ரொம்பவுமே டைட்டாக இருக்கும். அண்டு இதில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த டார்க்காக
டார்க் ஆச்சு அப்படின்னா குழந்தை வந்துட்டு பீ போயிருக்கான். ஸோ நம்ம வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் ரொம்பவுமே வந்து ஒரு வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே வெயிட் ஆகிடும். ஒரு தடவை அவன் பீ போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த பேபி ஹக் மாதிரியே இதுவும் வந்துட்டு ரொம்ப வெயிட் ஆகிடும். குழந்தைனால வந்துட்டு இதை 12 hours கண்டிப்பாக இல்லைனா 8 to 10 hours இதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹிமாலயாவில் எனக்கு வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு தடவையோ ரெண்டு தடவைங்கிறதே வந்துட்டு மேக்ஸிமம், அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போவே வந்து இது லீக் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஹிமாலயா இந்த பேபி பேண்ட்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அதனால இது வந்து ஃபோர்த் இருக்கு. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹகீஸில் வந்து நிறைய இருக்கு. ட்ரை பேண்ட்ஸ் இருக்கு, ஒண்டர் ஃபிட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹகீஸ் ஏன் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து குழந்தைக்கு ரொம்பலாம் டைப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், நைட்டில் மட்டும்தான் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ரெட் கலரில் அந்த இப்போ நம்ம வந்து குழந்தைக்கு மாட்டி விடுறோம் இல்லைங்களா, ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி வந்து நல்லா பெருசாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த நான் ஹகீஸ் யூஸ் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னா வேறு எந்த இதுக்குமே எனக்கு வந்து அந்த மாதிரி குழந்தைக்கு ஆனதே கிடையாது. பட் ஹகீஸோட இந்த எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப டைட். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு புது லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணுற அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ப்பாக இருக்கும். அது குழந்தைக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவே விடாது. ஸோ அந்த இடத்துல அண்டு உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியுமா இன்னொரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவே முடியல. பட் அதை வந்து ஆஃப்டர்நூன் டைமில் அவங்க ஜஸ்ட் ஒரு 2 to 3 hours நேப் போகிறாங்க மத்தியான சமயத்தில் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம வந்துட்டு ஒரு 8 to 10 hours அவங்க நைட் ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணவே முடியாது. அடுத்து நம்பர் 2 பொசிஷனில் வந்துட்டு பேம்பர்ஸ் இருக்குது. பேம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ரேஷஸ் வராது, ரொம்பவுமே அவ்வளோக்கா எல்லாம் வெயிட் தெரியாது. ஈவன் அவன் நைட்டு போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சாலுமே வந்துட்டு எந்த ஒரு ரொம்பலாம் வெயிட் தெரியாது. அண்டு அப்சர்பன்சியும் அதில் வந்துட்டு நல்லாயிருக்கும், லீக்கேஜ் ப்ராப்ளம் கிடையாது, ரொம்ப நல்ல இது. காலுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அண்டு எலாஸ்டிசிட்டியுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்டு பேம்பர்ஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், ட்ரை பேண்ட்ஸ் இருக்கும், ப்ரீமியம் கேர். பேம்பர்ஸ் தான் வந்துட்டு நியூ பார்னுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பெஸ்டான ஒரு இதுன்னு சொல்லுவேன். நான் வந்து குழந்தைக்கு பேம்பர்ஸ் வந்து அவன் ஒரு 6 to 7 months நான் யூஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து பெஸ்டாக இருக்கும் குழந்தைக்கு. அப்போது குழந்தை வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து படுக்க வச்சுட்டே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப் டைப் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைக்கு மாட்டி விட்டுக்கலாம். இதே வந்து உங்கள் குழந்தை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை பிடிச்சிட்டே வந்து நின்றுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு மாட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் நான் வந்து டைப்பர்ஸில் வந்து பேண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ குழந்தைய ஒரு ஒரு தடவையும் படுக்க வச்சுட்டு மாற்ற முடியல, அவன் வந்து படுக்க வச்சாலே அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும் டைப்பர் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது நம்மளால் ஒரு சில சமயங்களில். அப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் தான் நாங்கள் வந்து பேண்ட்டு மாற்றிக்கலாம், டைப்பர் பேண்ட்ஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் ஆனோம். சரி பேம்பர்ஸே ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து மாமி போக்கோ பேண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கினேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மாமி போக்கோ பேண்ட்ஸ் தான் கொடுப்பேன். இப்போ வரைக்குமே நான் வந்து மாமி போக்கோ பேண்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நான் முன்னாடி வந்து பேம்பர்ஸ்க்கு சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது அண்டு எந்த ரேஷுமே இது வரைக்கும் அவனுக்கு ரேஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. அண்டு இந்த 12 hours அப்சர்ப்ஷன்ஸாக சொல்கிறாங்கல்ல, இது 101% வந்து உண்மை. அண்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும், இது குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க நல்லா தூங்குவாங்க இது போட்டிருக்கும்போது. அண்டு இந்த நான் டைப்பை காமிக்கிறேன்,
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எல் சைஸ் ஓடது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எல் சைஸ் ஓட டைப்பர் இதுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இது அவங்களுடைய லெக் ஸ்பேஸ்க்கு and அவங்களுடைய ஹிப்புக்கு பாத்தீங்க எவ்வளவு பெரிய இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதுவுமே வந்து விழாது அண்ட் எந்த ஒரு உருத்துற இதுவுமே வந்து இதில் இல்லை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அண்டு எந்த ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளமும் இது வரைக்குமே இதில் வந்து வந்ததே கிடையாது நான் இது வந்து ஒரு 7-8 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் வந்து குழந்தைக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப சூட்டான அவங்க ஸ்கின்னுக்கு அண்ட் யூரின் அப்சர்வன்சி ஆகட்டும் ஒரு 8-10 ஹவர்ஸ்க்கு ஆகட்டும் ரொம்ப நல்லா தூங்கலாம் இந்த டைப்பர் அவங்களுக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் மாமி போக்கோ பேண்ட்ஸ் அண்டு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 6-7 வயசு ஒரு 6-7 மாதத்துக்கு கம்மியான குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ பேம்பர்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அவங்க வந்து படுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் தாராளமாக அவங்கள படுக்க வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராப் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு 7 மாதத்துக்கு பெரியவங்க 8-9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை தாராளமாக உங்களை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்பாங்க ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பேண்ட்ஸ் மாறிடுங்க ஸோ பேண்ட்ஸ் இது போட்டு விட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு ஈவன் இந்த ஸ்ட்ராப்பும் கூட வந்து ஒரு சில சமயம் வந்து குழந்தையோடைய வயிற்றில் வந்து காயம் படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து பேம்பர்ஸில் அந்த மாதிரி ஆகலை பட் இது ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில சமயம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த ஸ்ட்ராப் வந்து உங்கள் குழந்தையோடைய ஸ்கின்னை வந்து இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் 7-8 மாதத்தில் நீங்கள் வந்து இந்த பேண்ட்ஸுக்கு நீங்கள் மாறிடலாம் அப்போ உங்கள் குழந்தை வந்துட்டு தவழும்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து எந்த இது வந்து கலண்டு போகிறது அந்த மாதிரி ஸ்ட்ராப் பிஞ்சு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது இது வந்து உங்கள் குழந்தைக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம டைப்பர் வாங்கும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ டைப்பரில் நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பார்னுக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கும்போது இப்போ உங்கள் குழந்தைக்கு இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 டைப்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கவே வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா குழந்தை வந்து ஒரு 3 மாதம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பூ போவாங்க கண்டிப்பாக ஸோ அது ரொம்ப நார்மல் நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஸோ நீங்கள் வந்து அப்போ டைப்பரே யூஸ் பண்ணாதீங்க நாப்பி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நாப்பீஸை வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வாஷ் பண்ணி நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய குழந்தை இருக்காங்க 4-5 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துலலாம் நீங்கள் குழந்தைக்கு டைப்பர் வாங்கும்போது இந்த மாதிரி லார்ஜ் பேக்காக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 80 டைப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இதில் வந்து 80 டைப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பேக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து உன்னால் சேவ் பண்ண முடியும் இன்னொன்று நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் முக்கியம் நான் 2 இடத்துல எப்போவுமே வந்து செக் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ஒரு 7 டைப்பர் 8 டைப்பர் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டைப்பர் வாங்கணும் அப்படிங்கும்போது 2 இடத்துல மட்டும் செக் பண்ணுங்கள் ஒன்று வந்து அப்போலோ இன்னொன்று வந்துட்டு டிமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அப்போலெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது நீங்கள் அங்கே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேபி டைப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் இருக்கும்போது அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி 2 ஈவன் வைப்ஸுக்கு கூட வந்து அவங்க வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அப்போலோவில் வந்துட்டு அவங்களே நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டிமார்ட்டில் மட்டும்தான் நம்ம போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்களோ இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அப்போலோவில் நான் சொல்கிறேன் ஸோ கார்ப்பரேட்டுக்குன்னு சொல்லிட்டு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே என்ன வாங்கினாலுமே சரி அதுக்கு வந்துட்டு 10% கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்க ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து டைப்பர்ஸில் வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக நான் இது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம வந்து சின்ன குழந்தைக்கு வந்து நான் சொன்ன முன்னாடியே அவங்க அடிக்கடி பூ போவாங்க பீ போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ இப்போ நம்ம வந்து டைப்பர் அப்போ தான் போட்டு விடுறோம் அப்படின்னா சின்ன குழந்தை பூ போயிட்டான் அப்படின்னா நம்ம அந்த டைப்பர் அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான், டிஸ்போஸ் பண்ண ஏதா ஆகணும் இல்லைங்களா. ரீயூசபிள் லைனர்ஸும் கிடைக்குது, டிஸ்போசபிள் லைனர்ஸும் கிடைக்குது, உங்களோட இஷ்டம் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து இமேஜஸ் காமிக்கிறேன், என்கிட்ட இப்போ அது கையில் இல்லை, ஸோ நான் அதோடய இமேஜஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து வர்த்து தான், டிஸ்போசபிள் லைனர்ஸும் சரி ரீயூசபிள் லைனர்ஸுமே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் காமிக்கிறேன் இப்போ இதுதான் டைப்பர் பார்த்துக்கோங்க. இந்த டைப்பரில் ப்ளூ கலரில் தெரியுது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து லைனர் மாதிரி. ஓகே, ஸோ உங்களுடைய லைனரை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மேலே வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் போட்டு விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் குழந்தை இன்கேஸ் வந்துட்டு அவன் பூ போயிட்டான் அப்படின்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த லைனரை மட்டும் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த டைப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரீயூசபிள் லைனர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைனரை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த டைப்பரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ அந்த மாதிரி லீக்கேஜோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, பர்ஃபெக்டாக அது வந்து லைனர் வந்து யூஸ் ஆகும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்துட்டு என் குழந்தை அடிக்கடி போகிறான் பட் நான் வந்து டைப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து லைனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீ உங்களால் வந்துட்டு மேக்ஸிமம் டைப்பர்ஸ் வந்துட்டு வேஸ்ட் பண்ண தேவை இருக்காது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.